வணக்கம். ஒரு நான் இப்போ ஒரு லைவ் போட்டிருந்தேன், அதுல ஆர்டர் கூட இல்லை. அது நம்ம தமிழ் தெரியாதனால அது கொஞ்சம் நான் டேட் மட்டும் பார்த்தேன், 24ஆம் தேதி அந்த ஆள் சொன்னான் ஆர்டர் கிடைச்சிருச்சு எனக்கு மரத்தை வெட்டுறதுக்கு. அப்புறம் மக்கள் அதை பார்த்து படிச்சு ஏலம் விடுறதுக்காக 24ஆம் தேதி உத்தரவு போடுறாரு கலெக்டர். ஏலம் விடலாம், 3 லட்சத்துக்கு சில்லறதுக்கு ஏலம் விடலாங்கிறாரு. அப்ப 24ஆம் தேதிக்கே ஏலம் விட்டாங்க, 24ஆம் தேதி 10 மணிக்கே தபால் வாங்கிட்டாரு, ஏலம் விட சொல்லிட்டாரு, கமிஷனர் கையில போயிடுச்சு, கமிஷனர் ஏலத்துக்கும் கூப்பிட்டாரு, ஏலத்தையும் விட்டாங்க. 24ஆம் தேதி 12 மணிக்கு நான் இங்க வர்றதுக்கு முன்னாடியே 21 மரம் காணோம் லாரியில போயிடுச்சு. என்னையா கூத்து நடக்குதுங்க? இப்போ கமிஷனர் மேல கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றோம். கமிஷனர் மஸ்ட் கோ டு ஜெயில். இந்த கன்வென்ஸ் பயங்கரமான கன்வென்ஸ் இது. இந்த மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணி தெஃப்ட் பண்றதுக்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. இப்போ யாரை பலிகாடு ஆக்கலாம் பார்க்கலாம். கல்றம்பட்டியில அந்த 2 மரத்தை ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு வெட்டுறப்போ ஆர்டிஓ வந்து அங்க இருக்க குடிசை அந்த அந்த கட்டடத்தில் இருக்கிறவங்களையே பார்ட்டி ஆக்கிட்டாரு, பெனல்டி வாங்கிட்டாரு. இப்போ யார்கிட்ட வாங்க போறாங்க நம்ம பார்ப்போம். மரம் உறுதியா காப்பாற்றப்படும். உறுதியா ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல இருக்கிற ஊழல் ஒரு ஊழல் வெளியே கொண்டு வந்து நிக்க வைக்க போறோம்.